கடைசியை விட தேர்லங்க அப்போ கடைசியை நாங்கள் தொடர்புகள் படித்தினாங்க அல்ஃபா பீட்டா கேமாக்கு வெண்டை நாங்கள் படிக்க பார்க்க அப்புறம் வந்து அல்ஃபா பீட்டாவுக்கும் பீட்டாவுக்கும் அல்பாவுக்கும் கேமாக்குங்க தொடர்புகள் அதாவது பீட்டா என்பது வந்து ரெண்டு அல்ஃபாவுக்கு வந்து நேர்வி சமனாக இருக்க போகுது ஏன்னா பரப்பு சார்பாக பாருது அல்ஃபாண்டது வந்து ஒரு நீளம் சார்பானது அப்போ நீளம் சார்பாக்கு அல்ஃபான்னு சொன்னால் பரப்புக்கு ரெண்டு மணங்குனத்தால் நீளத்து ரெண்டு மடங்கு பரப்புனத்தால் பீட்டா சமன் ரெண்டு அல்ஃபான்னு எடுக்கலாம் அதே நேரம் கேமாவுக்கு பார்த்தோம்னு சொன்னால் கேமா சமன் மூன்று அல்ஃபாவாக இருக்க போகுது ஏன்னு பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு தெரியும் அல்ஃபா வந்து நீளத்துக்குரியது கனளவு சார்பாக பார்க்க நேரம் மூன்று தரக்கா நீளம் அகலம் உயரம் என்று பெருக்கப்படும் அப்போ அல்ஃபா மூன்று தரம் சம்மந்தப்பட்டு வரத்தால் மூன்று அல்ஃபா அன்றை எடுத்துக்கொள்ளலாம் ஆகவே அல்ஃபா சமன் மூன்று அல்ஃபா சி கேமா சமன் மூன்று அல்ஃபாவாக இருக்க போகுது அடுத்த பார்க்க ஒரு வட்ட அடிவான வட்ட அடிவான பொருட்களுக்கு வந்து எப்படி பார்க்கலாம் சொல்லி ஒரு வட்ட அடிவான வளையத்தையோ அல்லது வட்ட ஒட்டுடைய வளையத்தையோ அல்லது வட்டத்தையோ வந்து பார்த்தோம்னு சொன்னால் அங்கே ஆரம்ப ஆரை வந்து ஆறாக இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இங்கே நான் ஆரம்ப அறை ஆறு நோடுன்னு எடுக்கிறேன் ஆரம்ப அறை ஆறு நோடாக இருக்க வட்ட வளையத்தை எடுக்கிற நேரம் அந்த வட்ட வளையத்தில் ஏற்படுற விரிவை நாங்கள் அப்படி பார்க்கலாமன்னா அதுவும் இப்படித்தான் ஒன்று சுற்றுலா சார்பாக நீங்கள் இருக்க எடுக்கலாம் அல்லது பரப்பளவு அல்ல கேன சார்பாக எடுக்கலாம் நான் பரப்பரவு சார்பாக எடுத்துக்காட்டுறேன் ஆரம்பத்தில் இருக்க பரப்பு வந்து நம்ம தெரியும் வட்டமன் சொன்னால் அதுக்கு நாங்கள் போடுறது வந்து எவ்வளவு அதை பையா வர்க்கம் சார்வாக போடுவோம் ஆகவே சுற்றுலா சார்வா போடுறீங்கன்னு சொன்னால் டூ பையாறுன்னு போடுவீங்க பரப்புல சார்வான்னு சொன்னால் பையா வர்க்கம்னு போடுவீங்க அப்போ இங்கே பையா வர்க்கம் சார்வை போடலாம் பை இறுதி ஆறையே ஆறுன்னு எடுக்கிறேன் பை ஆறின் வர்க்கம் சமன் பழமையை போல தான் பை ஆர் நோட் வர்க்கத்தின் ஒன் ப்ளஸ் அல்ஃபா டீட்டா அதாவது ரெண்டு அல்ஃபா டீட்டான்னு வரப்போகுது ஏன்னா பீட்டா சார்பாக தனி பீட்டான்னு போட்டுக்கொள்ளலாம் பரப்பு சார்பாக போட்டிங்கன்னு சொன்னால் பரப்பெரிய குணத்தை போடணும் நான் டூ பீட்டா சமன் டூ அல்ஃபா எடுக்க டூ அல்ஃபா டீட்டான்னு போட்டிருக்கேன் நீங்கள் சில பையன் பையன் கடைசியாக ஆர் வர்க்கம் சமன் ஆர் நோட் வர்க்கம் பிறகு ஒன் ப்ளஸ் டூ அல்ஃபா டீட்டா வந்து வரும் அப்போ இஞ்ச வர்க்கம் சார்பாக போட்டோம்னு சொன்னால் ஆர் சமன் ஆர் நோட் ஒன் ப்ளஸ் அல்ஃபா டீட்டா இதை வந்து யூஸ் பண்ணி கொள்ளலாம் அதாவது ஒரு குறித்த இறுதி ஆறை சமன் ஆரம்ப ஆறையின் ப்ரெக்கெட்டுக்கு ஒன் ப்ளஸ் அல்ஃபா டீட்டாவாக இருக்கும் இதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம் தேங்க் யூ